வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவோட அன்சீன் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பிக் பாஸை பொறுத்தவரையே ஒரு சீசனில் ஒர்க் ஆனது ஒரு சீசனில் ஒர்க் ஆகாது. எப்படின்னா, இப்போ வந்து மூணாவது சீசனில் வந்து முகேன் ராவ் அவர் தான் ஜெயித்தார். அப்போ வந்து குரூப்பாக இருந்தாங்க, முகேன் ராவ், அந்த தர்ஷனு, கவின், சாண்டி, சரவண, லாஸ்லியா, இவங்க எல்லாமே குரூப்பாக இருந்தாங்க. குரூப்பாக தான் இவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுவும் கவின், சாண்டி, சரவண மூணு பேர் சேர்ந்து தான் யாரை எலிமினேட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. சைக்கிள் அப்படின்னாங்கன்னா சேரனுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தில் ஒரு சைக்கிளில் வருவார்ல, ஞாபகம் வருதுன்னு அதை வச்சு கோடு வேடு கொடுத்து தூக்குவாங்க. ஸோ அது வந்து அப்பா வந்து அன்பு ஒன்று தான் அனாதை அப்படின்னு சொன்னார் முகேனு. அது எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அவர் வந்து டைட்டிலை வின் பண்ணார். ஆனால் அதே அன்பு அன்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு இப்போ பிரியா இவங்க சொன்னாங்க. அர்ச்சனா சீசன் த்ரீயில் சிங்கிள் பிளேயர், அதாவது தனியாக விளையாண்டார் சேரனு. சேரன் வந்து குரூப்பெல்லாம் வச்சுக்கல, அவர் தனியாக விளையாண்டார். சோலோ பிளேயராக அவரை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ ஆனால் இங்கே பார்த்தா, இது அடுத்த சீசனில் ஃபோர்த்து சீசனில் பார்த்தா ஒரு குரூப்பாக விளையாண்டாங்க. எப்படி வந்து கவின், சாண்டி அவங்கெல்லாம் அந்த குரூப்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக அன்பு, அதுக்கு என்ன வி ஆர் த பாய்ஸ்னு அந்த குரூப்புக்கு பேர் கூட வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி இவங்க அன்பு கேங்னு ஒரு பேர் வச்சாங்க அர்ச்சனாக்கு. அர்ச்சனா, சோம்சேகர், ரியோ, இவங்க கேபி, அவங்க எல்லாம் அடந்தாங்க. நிஷா, ரமேஷ், அதாவது இவர் இவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு அந்த ரமேஷ், இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இவங்கள வந்து அன்பு கேங்னு சொல்லி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவங்கள படாத பாடுபடுத்தி சோஷியல் நெட்ஒர்க்கில் அவங்கள கிழிகளின் கிழித்து அவங்கள வெளியில் துரத்தி விட்டாங்க. ஸோ ஆனால் அதை அங்கே வந்து தனி பிளேயராக விளையாண்ட சோலோ பிளேயர்னு சொல்லி, இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லி ஆரி ஆரியை வந்து பயங்கரமாக தூக்கி கொண்டாடினாங்க. ஸோ அப்படி அமைஞ்சுது. அதுதான் ஒரு சீசனில் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி, அடுத்த சீசனில் ஒர்க் ஆகாது. இப்போ அதை தான் சொல்கிறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க பிரியங்கா, அண்ணாச்சி, மதுமிதாலாம் உட்காந்து பேசுகிறாங்க. அதில் பிரியங்கா சொல்கிறாங்க, போன சீசனில் இப்படி தான் ஆச்சு, அன்பு அன்புன்னு பேசுனாங்க, அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இருக்கலாம், அது வந்து கேம் தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கணும். கேமில் அதை கொண்டு வரக்கூடாது. இப்போ நல்லாவும் உங்களை பாராட்டவும் செய்வேன், கழுவி ஊற்றவும் செய்வேன், ஓப்பனாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாச்சி சொல்கிறாரு, நல்லா நீ என்ன தான் கழுவி ஊற்றினாலும் நல்லா தொடச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிச்சோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது வந்து அன்பு அன்புன்னு அதை அதையே இது பண்ணதில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி, இப்போ பிரியங்கா வந்து போன சீசனில் ரசிகர்களால் அதிகமாக வெறுக்கப்பட்ட அந்த இவங்க கண்டஸ்டன்ட்னா அது அர்ச்சனா. அந்த மாதிரி பிரியங்கா ஆகிடக்கூடாதுன்னு அவர்களுக்கு இருக்கிற ஆங்கர் பிரியங்காவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பல பேர் சொல்கிறது நமக்கு கேட்குது. என்ன தான் அர்ச்சனா வந்து காமெடி பண்ணாலும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு எண்ணம் வெளியில் தெரியுது. அப்பப்போ அது வந்து அவர்களுக்கு ரசிகர்களை குறைக்கும். பட் ஆனால் என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆட்களும் இருக்காங்க. அப்படி தான் அந்த வி ஆர் த பாய்ஸ் குரூப்பை வந்து ரசித்தாங்க, அர்ச்சனா குரூப்பை வந்து வெறுத்தாங்க. இப்போ வந்து அதை தான் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது இந்த சீசனு அப்படின்னு. பட் இந்த சீசன் கொஞ்சம் இருக்கிறதுல மெச்சூர்டாக இருக்காங்க எல்லாருமே. யாரும் அவ்வளோ மோசமாக இல்லை மற்ற சீசனை காட்டிலும். இந்த சீசன் கண்டஸ்டன்ட்டு பரவாயில்லன்னு தோணுது.